हेलो फ्रेंड्स, वेलकम टू ड्रामा वित् சிண்டி. இன்னைக்கு ஹிஸ்டரி 4 க்ளோஸ் டு யூ எபிசோட் 6 தான் பார்க்க போறோம். ஜின்சி யோன்ஜி ஆன் தி பீச் ரிசார்ட்ல இருக்காங்க. இப்போ யோன்ஜியோட பர்த்டேங்கிறதுனால ஜின்சி ஒரு பர்த்டே கேக் அரேஞ்ச் பண்ணியிருக்கா. அதை அந்த வெயிட்ரஸ் பொண்ணு கொண்டு வந்துட்டு ஜின்சியும் அந்த பொண்ணும் பர்த்டே விஷ் பாடுறாங்க. ஆனா யோன்ஜி அதை தடுத்துட்டு எனக்கு ஜின்சி பாடுறத மட்டும் கேட்கணும் அப்படின்னு சொல்ல, இப்போ ஜின்சி மட்டும் பர்த்டே விஷ் பாட ஆரம்பிக்கிறான். ஜின்சி பாடி முடிச்சோடனே யோன்ஜி அவன் கையை பிடிச்சிட்டு தேங்க்யூன்னு சொல்ல, சரி சீக்கிரமா விஷ் பண்ண அப்படின்னு ஜின்சி சொல்ல, யோன்ஜி அதுக்கு, நான் லவ் பண்ற பர்சன் எப்பவுமே ரொம்ப சந்தோஷமா இருக்கணும், வாழ்க்கையில எல்லாமே அவனுக்கு கிடைக்கணும் இப்படின்னு வெளிப்படையா வேண்டிக்கிட்டு மனசுக்குள்ள, நீ எப்படியாச்சும் அப்பாவுக்கு சொல்லி புரிய வைக்கணும், நீ எப்பவுமே சோகமா இருக்க கூடாது, நீ இனிமேல் எப்பவுமே வீட்டை விட்டு வெளில போக கூடாதுன்னு விஷ் பண்ணிக்கிறான். இப்படி இவன் விஷ் பண்ணிட்டு கண்ணை திறந்து பார்க்க ஜின்சி அவன் கிட்ட, ஹாப்பி பர்த்டே யோன்ஜி, அது யாரு எனக்கு தெரியாம நீ யாரையும் லவ் பண்ற போல, யார் அந்த பர்சன் சொல்ல அப்படின்னு கேட்க, இதுக்கு யோன்ஜி சிரிச்சுக்கிட்டே, ஜின்சி உனக்கு நிறைய விஷயம் தெரியாது அப்படின்னு சொல்றான். நிறைய விஷயம் இருக்கா, அப்படி என்ன எனக்கு தெரியாது, ஒன்னொன்னா சொல்ல பாப்போம் அப்படின்னு ஜின்சி கேக்க, எனக்கு காக்டெயில்லாம் கூட பண்ண தெரியும், நான் ஹை ஸ்கூல் படிக்கும் போது பார்டெண்டிங் கிளப்ல ஜாயின் பண்ணேன், அப்பா கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல, இதுக்கு ஜின்சி அவங்க கிட்ட, ஆமா உன்னை பத்தி எனக்கு நிறைய விஷயம் தெரியாது போல. இதுக்கு யோன்ஜி ஜின்சி கிட்ட, இன்னைக்கு என் பர்த்டே இல்ல, அதனால பர்த்டே ஸ்பெஷலா நானே உனக்கு ஒரு காக்டெயில் ப்ரிப்பேர் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ரொம்ப ஆர்வமா எழுந்து அந்த பார்டெண்டிங் செக்ஷனுக்கு போறான். அந்த பார்டெண்டர் கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு ஜின்சி அவங்க இன்வைட் பண்றான். இப்ப யோன்ஜி ஒரு காக்டெயில் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறான். ரொம்ப ப்ரொஃபஷனல் பார்டெண்டர் மாதிரி காக்டெயில் ப்ரிப்பேர் பண்ணி ஜின்சிக்கு கொடுக்க, ஜின்சி அதை டேஸ்ட் பண்ணிட்டு செம்மையா இருக்கடா அப்படின்னு சொல்ல, எனக்கு இதை விட நிறைய காக்டெயில் பண்ண தெரியும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னொன்னா நிறைய காக்டெயில் பண்ணி கொடுக்கறான். நீ வேணும்னா இந்த பக்கம் வாயே, உனக்கும் கத்து தரேன் அப்படின்னு ஜின்சியை கூப்பிட, ஜின்சி அங்க போயிட்டு சில காக்டெயில் ப்ரிப்பேர் பண்றான். ஆனா அது எதுவுமே நல்லா இல்ல. வேணா யோன்ஜி, நான் குடிக்கிறதோட நிறுத்திக்கிறேன், நீயே ப்ரிப்பேர் பண்ணி கொடு அப்படின்னு சொல்ல, திரும்பவும் யோன்ஜி நிறைய டைப் ஆஃப் காக்டெயில்ஸ் பண்ணி கொடுக்கறான். கொஞ்சம் கொஞ்சமா ஜின்சி குடிச்சுக்கிட்டே இருக்கான். அவன் ரொம்ப ஹை ஆயிடுறான். இன்ஃபேக்ட் அவனை சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியாத அளவுக்கு ரொம்ப ஹை ஆயிட்டு அங்கேயே மயங்கிடுறான். இப்ப அந்த பார்டெண்டிங் செக்ஷனுக்கு ஒரு பொண்ணு வர, எனக்கும் இந்த மாதிரி காக்டெயில் ப்ரிப்பேர் பண்ணி கூட அப்படின்னு யோன்ஜி கிட்ட கேட்க, நான் பண்ற காக்டெயில்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், உன்னோட சேஃப்டிக்கு என்னால அதெல்லாம் பண்ணி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்ல, இவனுக்கு மட்டும் பண்ணி கொடுத்த எனக்கு ஏன் கொடுக்க மாட்டேங்கிற அப்படின்னு கேட்க, அவன் கூட நான் இருக்கேன், உனக்கு என்னால பண்ணி தர முடியாது அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணு கடுப்பாயிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். இப்ப அப்படியே ஜின்சி கிட்ட வந்து, ஜின்சி நீ ஓகேவா அப்படின்னு கேட்க, அவன் அற மயக்கத்துல ஓகே அப்படின்னு சொல்ல, சரிவா நம்ம ரூமுக்கு போலான்னு சொல்லிட்டு அவனை கை தாங்கலாம் மெதுவா ரூமுக்கு கூட்டிட்டு போறான். ஜின்சியால நடக்க முடியாதனால யோன்ஜி அவனை தூக்கிட்டே போயிடுறான். இப்ப அடுத்த சீன்ல மியூரன் வீட்டுல உட்காந்து அவனோட ரூம்ல ஏதோ புக் படிச்சுட்டு இருக்கான். படிச்சுட்டே இருக்கிறவன் திடீர்னு அவனோட ரூம் கதவை பார்க்க, வெளியில யாரோ நிக்கிற மாதிரி இருக்கு, வேற யார் அது, நம்ம வில்சன் தான். கொஞ்ச நேரம் நிக்கிறான், மறுபடியும் நடந்து வெளில போறான், மறுபடியும் நிக்கிறான், மறுபடியும் வெளில போறான். இப்ப வில்சன் வெளியில நின்றுட்டு எப்படியாச்சும் மியூரன்ட்ட சாரி கேட்டனும், ஏன்னா இதுக்கு மேல சண்டை போட்டுட்டு இருந்தனா மெய்ஃபேங் கண்டுபிடிச்சிருவா, அண்ட் அவகிட்ட போய் நாங்க இந்த பாட்டம் டாப் விஷயத்துக்கு தான் சண்டை போடுறோம் சொன்னா எல்லா பிளானும் ஸ்பாயில் ஆயிடும், சோ எப்படியாச்சும் மியூரன்ட்ட சமாதானம் ஆயிடணும்னு சொல்லிட்டு அவன் கேக்க வரான். ஆனா அதே நேரத்துல அவனோட ஈகோவும் தடுக்க எப்படியே மியூரன் ரூம் பக்கமா போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கான். இத மியூரன் கவனிச்சுட்டு என்னதான் பண்றான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா கதவை திறக்க, வில்சன் பாத்துட்டு, டேய் எதுக்குற நடுராத்திரியில என் ரூமுக்கு முன்னாடி இப்படி நடந்துட்டு இருக்க, என்ன வேணும் உனக்கு அப்படின்னு கேட்க, வில்சன் இதை கேட்டு கடுப்பாயி, ஏண்டா நான் என்ன ஒரு ரூம்குள்ளயா நடந்தேன், இது காமன் ஏரியா தானே, நான் இங்க நடப்பேன் ஓடுவேன் ஆடுவேன், உனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு கத்த, டேய் நிஜமாவே நீ பைத்தியக்காரன் தாண்டா அப்படின்னு திட்டிட்டு மியூரன் உள்ள போக, நானா பைத்தியக்காரன், நீ தாண்டா பைத்தியக்காரன், அதுவும் சுயநலம் பிடிச்ச பைத்தியக்காரன் அப்படின்னு திட்டிட்டு அவனும் அவனோட ரூமுக்கு போறான். இப்ப வில்சன் ரூமுக்கு போயிட்டு அவனோட ரூம்ல ஒரு பொம்மை வச்சிருக்கா, அந்த பொம்மைய மியூரனா நினைச்சுக்கிட்டு, என்னடா பாக்குற, உன் முடிய புடுங்கி அப்படியே உன் கழுத்தை நினைச்சு கொண்டுடுவேன் பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மையை அடிக்க ஆரம்பிக்கிறான். இப்ப அடுத்த சீன்ல அந்த ரிசார்ட்டை காட்டுறாங்க. யூன்ஜி ஜின்சியை கொண்டுட்டு வந்து அந்த பெட்ல போடுறான். ஜின்சி கம்ப்ளீட்டா கான்சியஸ் இல்லாம இருக்கா, என்ன நடக்குதுன்னே அவனுக்கு தெரியல. இப்ப யூன்ஜி ஜின்சி கிட்ட வந்துட்டு, பைனலா இவ்ளோ கிட்ட உன்ன என்னால பாக்க முடியுது, ஜின்சி நான் யாருன்னு தெரியுதா அப்படின்னு கேக்க, புல் மயக்கத்துல இருக்கிற ஜின்சி, நீ யூன்ஜி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றான். அப்படின்னா நீ என்கிட்ட கேட்ட இல்ல நான் யார லவ் பண்றேன்னு, நான் சொல்றேன் கேளு அப்படின்னு சொல்லிட்டு, நான் 10 வயசா இருக்கும் போது ஒருத்தர் என்னோட லைஃப்ல வந்தான், அவன் என்கிட்ட எப்பவுமே நல்ல மாதிரி நடந்துப்பான், நான் என்ன கேட்டாலும் இல்லன்னு சொல்ல மாட்டான், இப்படியே போயிட்டு இருக்க ஹை ஸ்கூல்ல தான் நான் அவனை லவ் பண்றேங்கிறதே புரிஞ்சுக்கிட்டேன், நாள் போக போக அவன் மேல இருக்க லவ் எனக்கு அதிகமா தான் ஆச்சே தவிர குறையில, ஆனா என்னோட லவ் ரொம்ப சேட் ஆனது, ரொம்ப வலியா இருந்துச்சு, என்னதான் வலி இருந்தாலும் அவனை என்னால லவ் பண்ணாம இருக்க முடியல, அது வேற யாரும் இல்ல ஜின்சி, நீதான், நான் உன்னதான் இவ்ளோ டீப்பா லவ் பண்றேன் அப்படின்னு சொல்ல, ஜின்சியும் ஃபுல் போதையில என்ன பேசுறோன்னு தெரியாம நானும் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிடுறான். இப்ப யோன்ஜி கொஞ்சம் கொஞ்சமா ஜின்சி கிட்ட போயிட்டு அவனை லிட்டரலா பிசிக்கலா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஃப்ரெண்ட்ஸ், இங்க ஒரு ட்ரிகர் வார்னிங் நம்ம கொடுத்தே ஆகணும். என்னதான் நம்ம எல்லாருக்கும் பி
பிஎல் பிடிக்கும் ஆர் இன் ஜென்ரல் எனி லவ் ஸ்டோரி நம்ம எல்லாருக்கும் பிடிக்கும். அவங்களுக்குள்ள இருக்க கெமிஸ்ட்ரி, அந்த ரிலேஷன்ஷிப் நம்ம எல்லாத்தையுமே அட்மயர் பண்ணுவோம். ஆனா இங்க நடக்கிற விஷயம் கண்டிப்பா ஒரு சரியான விஷயம்னு சொல்ல முடியாது. எவ்ரிதிங் இஸ் ஃபேர் இன் லவ் அண்ட் வார், இந்த ஒரு சென்டென்ஸ்ல எல்லா விஷயத்தையும் நம்ம அடைக்கிற முடியாது. காதலுக்கும் சில இடங்கள்ல சில விதிமுறைகள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், எனி பிசிக்கல் ரிலேஷன் வச்சுக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு ப்ராப்பரான ஏஜ் இருக்கணும். அதை விட ரொம்ப முக்கியமானது ஒருத்தருக்கு ஒருத்தர் மியூச்சுவல் கன்சென்ட் இருக்கணும். அதாவது ரெண்டு பேரும் அதுக்கு மனப்பூர்வமா ஒத்துக்கணும். இதை விட்டுட்டு நான் தான் லவ் பண்றேனே இப்ப அதனால என்னன்னு சொல்லிட்டு நம்ம போய் அப்ரோச் பண்ணோம்னா அது கண்டிப்பா லவ் ரொமான்ஸ் கேட்டகரியிலேயே வராது. அது லிட்டரலா ஒரு பிசிக்கல் அபியூஸ்ங்கிற பேர்ல தான் வரும். இதை நான் ஏன் குறிப்பா இவ்வளவு டீடைல்டா பேசுறேன்னா, நம்ம சேனல்ல நிறைய ஏஜ் கேட்டகரிஸ் ஆஃப் பீப்புள் இருக்கீங்க. நம்ம எல்லாருமே பிஎல் ஃபேன்ஸ் தான். நம்ம நிறைய கப்பல்ல ஷிப் பண்றோம். பட் அட் தி சேம் டைம் இந்த மாதிரி சில விஷயங்கள்ல நம்ம ரொமான்ஸ்ன்ற பேர்ல சொல்லிட்டு பாக்குற வியூவர்ஸ்ல சில பேருக்கு ஒருவேளை இப்படி எல்லாம் பண்ணாதான் ரொமான்ஸோ அப்படின்னு மனசுல வந்துடக்கூடாது இல்லையா. அதுக்காக தான் குறிப்பா இங்க ஒரு வார்னிங் போட்டு இந்த விஷயத்தை பத்தி டீடைலா பேசுறோம். சோ நான் ஹம்பிள் ரிக்வெஸ்ட், மக்களே, இது ரொமான்ஸ் கிடையாது. லவ் வாழ்க்கையில ரொம்ப முக்கியம் நான் இல்லைன்னு சொல்லல, பட் லவ் கடைசி வரைக்கும் நம்ம கூட இருக்கணும்னா அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட். ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதையா பழகினா எப்பேற்பட்ட லவ்வா இருந்தாலும் கொஞ்சம் நல்லது முடிஞ்சிடும். சோ ஹாவ் லவ் வித் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் அண்ட் மியூச்சுவல் கன்சர்ன். இது சொல்லிட்டு நம்ம ஃபர்தரா ட்ராமா குள்ள போலாம். இப்ப ரிசார்ட்ல அடுத்த நாள் காலையில ஜின்சி தான் முதல்ல கண்முழிச்சு பாக்குறா. முதல்ல அவ யார் பக்கத்துல படுத்துட்டு இருக்காங்கன்னு ரியலைஸ் பண்ணல. அப்புறம் மெதுவா நிமிந்து முகத்தை பார்த்தா அது யோஞ்சி. இப்படி யோஞ்சி பக்கத்துல தான் இப்படி ஹாஃப் நேக்கடா படுத்துட்டு இருப்போமேன்னு செம்மையா ஷாக் ஆகுறான். லிட்டரலி அவன் என்ன பாக்குறான்னு அவனாலே நம்ப முடியல. அங்கிருந்து ஷாக்ல யோஞ்சி கிட்ட சொல்லாம அப்படி அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். இப்ப இங்க வீட்டுல வில்சன் இன்னும் டென்ஷனாவே உட்காந்துட்டு இருக்கா. மியூரன் கூட எப்படி அந்த சண்டையை முடிக்கிறதுன்னு யோசிச்சுட்டே இருக்க அப்ப கரெக்டா மெய்ஃபேங்கும் மெசேஜ் பண்றா. என்ன வில்சன், உன்னோட சாரிய மியூரன் ஒத்துக்கிட்டானா அப்படின்னு கேட்க அவன் இன்னும் என் மேல கோமா தான் இருக்கான், சாரி அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்னு சொல்ல. இதுக்கு மெய்ஃபேன் அவன் கிட்ட பரவாயில்ல வில்சன், நீ மனசு விட்டுறாத, அவனுக்கு பிடிக்கிற விஷயம் ஏதாச்சும் பண்ணி கொடு அப்படின்னு சொல்ல. வில்சன் அவனுக்கு என்ன பிடிக்குங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க இப்ப மியூரன் வெளியில உட்காந்து ஏதோ புக் படிச்சுட்டு இருக்கான். அப்பா வில்சன் அவன் கிட்ட ஒரு கப்பை கொடுத்துட்டு இந்த உனக்காக நான் காஃபி பண்ணிருக்கேன் குடி அப்படின்னு சொல்ல. எனக்கு இப்ப காஃபி எல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்ல, நான் உனக்காக தாண்டா பண்ணிருக்கேன், உனக்கு எப்படி பிடிக்குமோ அதே மாதிரிதான் பண்ணிருக்கேன் குடி அப்படின்னு வில்சன் போர்ஸ் பண்ண. டே எனக்கு இப்ப காஃபி குடிக்கிற மூட் இல்லடா, எதுக்கு என்ன போர்ஸ் பண்ற, சரி வேணாம்னா போ நானே குடிச்சிடறேன்னு சொல்லிட்டு வில்சன் அந்த கப் எடுக்க. உடனே மியூரன் அந்த கப்பை பிடிச்சிட்டு இது என்னோட கப்பு, உனக்கு வேணும்னா உன்னோட கப்பை எடுத்துக்கிட்டு இந்த காஃபி அதுல ஊத்திக்கிட்டு நீ போய் குடி அப்படின்னு சொல்ல. டே இதெல்லாம் பண்ணி நான் அந்த காஃபி குடிக்கிறதுக்குள்ள அது ரொம்ப கேவலமா போயிடும் அப்படின்னு வில்சன் சொல்றான். இப்படி இவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஜின்சிங் அவசர அவசரமா கதவை திறந்துட்டு உள்ள வரான். அவன் இன்னும் அந்த ஷாக்ல இருந்து மீளவே இல்ல. கதவை திறந்துட்டு அப்படியே அந்த கதவு கிட்டே உட்காந்துக்கிறான். இவன் இப்படி இருக்கிறத பாத்துட்டு மியூரனும் வில்சன் அங்க ஓடி வந்து என்னடா ஆச்சு அப்படின்னு விசாரிக்க ஜின்சிக்கு அவங்க கிட்ட என்ன சொல்றதுன்னு தெரியாம அழுக ஆரம்பிக்கிறான். இவன் அழுகிறத பார்த்து டென்ஷன் ஆன ரெண்டு பேரும் என்ன ஆச்சு விஷயத்த சொல்லு அப்படின்னு கேக்க, இதுக்கு ரொம்ப தயங்கி தயங்கி ஜின்சி அவங்க கிட்ட நான் என் தம்பி கூட பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல இருந்தேன்டா அப்படின்னு சொல்றான். இத கேட்ட உடனே வில்சனுக்கும் மியூரனுக்கும் செம்மையா ஷாக் ஆகுது. இப்ப அடுத்த சீன்ல யூஞ்சிய காட்டுறாங்க. யூஞ்சி கண்ணு முடிச்சு பாக்க பக்கத்துல ஜின்சி இல்லாதத கவனிக்கிறான். நடந்த விஷயத்தெல்லாம் அவன் கொஞ்சம் கூட கண்டுக்காம எப்படியோ ஜின்சி கூட பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் இருந்துட்டோமே சொல்லிட்டு அந்த தலகணியை கட்டி பிடிச்சிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறான். இங்க வீட்டுல ஒரு வழியா ஜின்சிய கண்ட்ரோல் பண்ணிட்டு சோஃபால உட்கார வச்சு என்னதானா நடந்தது அப்படின்னு ரெண்டு பேரும் விசாரிக்க, நேத்து நான் ரொம்ப குடிச்சிருந்தேன்டா, என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல, நான் தான் அவனை ஃபோர்ஸ் பண்ணிருக்கணும், அவன் ரொம்ப பாவம், அவனுக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்ல. இதுக்கு மியூரன் அவன் கிட்ட என்னதான் நீ ஃபோர்ஸ் பண்ணிருந்தானோ, அவனும் ஆம்பளை தானேடா, அவனுக்கு விருப்பம் இல்லைன்னா உன்னை அவன் கண்ட்ரோல் பண்ணிருக்க முடியாதா அப்படின்னு கேக்க, அவன் கண்ட்ரோல் பண்ணிருப்பான்டா, நான் தான் அவனை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிருக்கணும், அவனுக்கு என் மேல ரொம்ப பாசம் அதிகம், ஒருவேளை அதனால ஒத்துக்கிட்டானோ என்னமோன்னு சொல்லிட்டு ஜின்சி ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிக்க. இப்ப வில்சன் மெதுவா வந்து சரி நீ உன் தம்பி கூட பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல இருக்க, எனக்கு ஒரு விஷயம் சொல்லு, இதுல யார் டாப்பா இருந்தீங்க யார் பாட்டமா இருந்தீங்க அப்படின்னு கேக்குறான். மியூரன் இதுக்கு அவங்க கிட்ட ஏண்டா இப்ப இந்த விஷயம் ரொம்ப அவசியமா அப்படின்னு கேக்க, ஆமா மியூரன் இப்ப இந்த விஷயம் ரொம்ப அவசியமானதுதான், ஜின்சி டாப்பா இருந்தானா அவன் ஃபோர்ஸ் பண்ணாங்கிறதுல ஒரு நியாயம் இருக்கு, அவனோட தம்பி டாப்பா இருந்தானா அவனுக்கும் அதுல விருப்பம் இருந்து பண்ணான்னு அர்த்தம் அப்படின்னு சொல்ல. இதுக்கு கொஞ்ச நேரம் ஜின்சி யோசிச்சுட்டு நான் பாட்டம் அப்படின்னு சொல்றான். இதுக்கு மியூரன் ஒருவேளை நீ அவனை ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்ப, வேற வழி இல்லாம அவனும் ஒத்துக்கிட்டு இருந்திருப்பான். இதை கேட்டுட்டு ஜின்சி இன்னும் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிக்க, இந்த விஷயம் வெளில தெரிஞ்சதுன்னா என்ன ஆகும், நான் வீட்டுல எப்படி ஃபேஸ் பண்ணுவேன், அம்மா கிட்ட எப்படி இந்த விஷயத்த சொல்லுவேன் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ண. இதுக்கு மியூரன் அவன் கிட்ட ஜின்சி நடந்தது நடந்துருச்சு, இப்ப அதை பத்தி ஃபீல் பண்ணி ஒன்னும் பிரயோஜனம் இல்ல, இதனால என்னென்ன கான்சிக்வன்சஸ் வருதோ அது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணணும், சோ நீ கொஞ்சம் தைரியமாறு அப்படின்னு சொல்ல. வில்சன் இப்ப ஜின்சி
கிட்ட சரி யோஞ்சி எங்க இருக்கான் அவன் அங்கேயே தனியா இருப்பான் நான் போய் உன்னை கூட்டிட்டு வர ரெண்டு பேரும் உட்காந்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப கரெக்டா யோஞ்சி அங்க வந்துடுறான். ஜின்சி யோஞ்சி கிட்ட சாரி கேட்கலான்னு போக யோஞ்சி நேரா வந்து ஜின்சிய கிஸ் பண்ணிடுறான். இத பாத்துட்டு இருக்க வில்சனுக்கும் மியூரனுக்கும் செம்மையா ஷாக் ஆகுது. ஜின்சிங்க ஒண்ணுமே புரியாம பாக்க ஜின்சி நான் உன்ன நேத்து வேணும்னே தான் குடிக்க வச்சேன். என்னோட பர்த்டேக்கு நீ தான் என்னோட கிஃப்டா வரணும்னு ஆசைப்பட்டேன். உனக்கு பிடிக்குதோ இல்லையோ அதனால தான் நான் அப்படி பண்ணேன். ஏன்னா நான் உன்ன லவ் பண்றேன் அப்படின்னு சொல்ல நீ எனக்கு மட்டும்தான் வேணும் ஜின்சி அப்படின்னு சொல்ல ஜின்சிக்கு செம்மையா கோவம் வந்துட்டு யூஞ்சிய அரைஞ்சிடுறான். யூஞ்சி நீ என்ன பேசுற நீ என்ன பண்ணிருக்கேன்னு உனக்கு புரியுதா நான் உன்னோட அண்ணன்டா அப்படின்னு சொல்ல நீ அண்ணன் கிடையாது நான் உன்னை என்னைக்குமே அப்படி பார்த்ததில்ல சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் நான் ஒரு தடவை கூட உன் அண்ணனை கூப்பிட்டதே இல்லை அப்படின்னு சொல்ல இது கேட்க கேட்க ஜின்சிக்கு ரொம்ப கோவமும் வருது அழுகையும் வருது. மறுபடியும் யூஞ்சிய அரைஞ்சிடுறான். எனக்கு உன்னை பார்க்கவே பிடிக்கல தயவு செஞ்சு என் மூஞ்சில முடிக்காத இங்க இருந்து வெளியில போன்னு சொல்ல யூஞ்சி அங்க இருந்து நகராம அப்படின்னு வில்சன் அவனை பிடிச்சு அவன் தான் சொல்லிட்டான்ல வெளியில போ அப்படின்னு சொல்ல கதவு திறந்து அவனை வெளில அமைச்சிடறான். இது எல்லாத்தையுமே கேட்டு கேட்டு ஜின்சிக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது ரொம்ப ஃபீல் பண்றான். என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு மாதிரி ஹெல்ப்லெஸ் சிச்சுவேஷன்ல அவனே அழ ஆரம்பிக்கிறான். வில்சனும் மியூரனும் அவனுக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு தெரியாம அவன் பக்கத்துலயே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த சீனை எனக்கு ஜின்சி பார்க்கும் போது நிஜமாவே ரொம்ப கஷ்டமா ஃபீல் ஆகுது ரொம்ப அன்இசி சிச்சுவேஷன்ல. உங்களுக்கு இந்த ஃபுல் எபிசோட் பத்தின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. கூடிய சீக்கிரம் அடுத்த எபிசோட்ல மீட் பண்ணலாம். இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம். Until then, stay safe, be happy, have love. Cheers, bye.